ரோஜா சிரியில் அடுத்தது என்ன பிரமோலை பார்த்துருஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அர்ஜுன் சார் நம்ம ரோஜா கழுத்தில் 7வது முறையாக தாலி கட்டுறதை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவங்கள ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. நம்ம அர்ஜுன் சார் பயங்கர ஹாப்பியாக இருக்காரு. இங்கே இந்த முல்லைவாசல் கிராமத்துக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காரு. எப்படியும் என்னுடைய மனைவிக்கு பழைய ஞாபகங்களை திரும்ப கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறத இங்கே வந்ததுக்கப்புறம் நான் முழுசாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அர்ஜுன் சாரும் அங்கே வேண்டுதலுக்காகவும் பரிகாரத்துக்காகவும் ரெடி ஆகிட்ருக்காரு. ஆனால் அங்கே நம்ம ரோஜாவும் சரி ஒரு பக்கம் அந்த அர்ஜுன் சார் மேலே அதிகமாக பாசம் வைக்கவ ஆரம்பிச்சிட்டாங்க, முழுசாக நம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்களும் வேண்டுறது எனக்கு இந்த பரிகாரம் செய்ய முடிவில் எனக்கு இவர் தான் என் புருஷன் சொன்னால் அதை எனக்கு காட்டி கொடு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த பரிகாரத்தையும் செய்ய போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அர்ஜுன் சார் நல்லா இருக்கணும், அவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நம்ம ரோஜா செய்ய போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் இனி நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இருந்தாலும் இந்த ஜெகன் போடுற திட்டத்தை எல்லாத்தையும் எப்படி நம்ம அர்ஜுன் சார் அங்கே இருந்துக்கிட்டு உடைக்க போகிறாரு, அங்கேருந்த ஜெஸ்ஸி அதாவது வெளியே இருந்துக்கிட்டு இருக்க நம்ம ஜெஸ்ஸி இங்கே இருக்கிற இந்த ஜெகனை எப்படி ஆட்டி படைக்க போகிறாங்க அப்படிங்கிறது பயங்கர சுவாரஸ்யமாக இருக்க போகுது. ஏன்னா வெளியே இருக்க கோகிலாவை நம்ம ஜெஸ்ஸி உண்டு இல்லைன்னு பண்ண தான் போகிறாங்க. அவங்க கிட்ட பயங்கரமாக அடியும் மிதியும் கொடுத்து உண்மையை வர வைக்க போகிறாங்க. இந்த கோகிலாவுக்கு சும்மா மிரட்டினாலே போதும் உண்மையெல்லாம் கக்கிடுவாங்க. நம்ம ஜெஸ்ஸி சொல்லவே வேண்டாம், வேறு லெவலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஜெஸ்ஸி இனி களம் இறங்கி கலக்க போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த கோகிலாக்கு என்னென்னா, என்னடா இது அர்ஜுன் கூட போனது கங்கா தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் இங்கே வந்து இவன் நிற்கிறாளே, அப்போ இவன் யார் அப்படின்னு சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ண போகிறாங்க நம்ம ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஜெகன்கிட்ட ஏதாவது மெசேஜ் சொல்லணும், இங்கே இருக்கிறது அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறது விவரத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக துடி துடிக்க போகிறாங்க. இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு கேட்டு நம்ம ஜெஸ்ஸி போட்டு கிளாக் பண்ண தான் போறாங்க. சோ அங்க இருக்கிற நம்ம ஜெகனுக்கு என்னன்னா, எப்படியாவது நம்ம ரோஜாவையும் அர்ஜுன் சாரையும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த முல்லைவாசல் கிராமத்தை சுத்தி சுத்தி வரவங்களுக்கு அங்கேயே ஜெகனுக்கு ஒரு முடிவு கட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கறத நாமளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வெளியே இருக்கிற ஒரு பெரிய ஆபத்து நம்ம ரோஜாவுக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஜெகனை தவிர வேற யாரும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா எல்லாரும் கூண்டோட ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப ஜெகனை வந்து அடக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரோஜாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம ரோஜாவுக்கு அந்த பரிகாரத்தை அவ்வளோ தடைகளும் மீறி நல்லபடியாக செய்து முடிச்சு அங்கே நம்ம அர்ஜுன் சார் நம்ம ரோஜா கழுத்தில் தாலி கட்டுறதை பார்த்தாலே இந்த ஜெகனுக்கு கண்டிப்பாக பயங்கர டென்ஷன் ஆகிடும். உண்மையாலும் இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தானா அப்படிங்கிறதும் வந்து இந்த ஜெகனுக்கு தெரிய வரலாம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ரோஜாவை அங்கேருந்து கடத்தணும், அவங்கள கல்யாணம் பண்ணணும், கொடுமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோடையே அங்கே சுற்றி சுற்றி வராங்க. நம்ம அர்ஜுன் சாருக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்காக ஏதோ பிளான் பண்ணி இப்போ விஷமுள்ள பாம்பை அந்த கேமுக்குள்ளே இறக்க போகிறாங்க. அந்த பாம்பு அந்த ஜெகனையே வந்து திருப்பி கொத்தனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத விட நம்ம ரோஜாவுக்கு நாம் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. நினைவுகள் திரும்பி மறுபடியும் இங்கிருந்து வீட்டுக்கு சந்தோஷமாக போக போகிறதையும் நம்ம இனி பார்க்க தான் போகிறோம். ஸோ கண்டிப்பாக இனி வர எபிசோடில் எதிர்பார்க்கலாம். இந்த ஜெகனுடைய மூக்கை நம்ம ஜெஸ்ஸி உடைக்கவும் போகிறாங்க. நம்ம அர்ஜுன் சார் ரொம்ப கூலாக அந்த முல்லைவாசல் கிராமத்தை விட்டு போகும்போது நம்ம ரோஜாவோட கை கோர்த்து ரொம்ப சந்தோஷமாக தான் போக போகிறாங்க. இத்தனை நாளாக நம்ம ரோஜாவுக்கு இருந்த கஷ்டம் எல்லாமே இனி நீங்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.